வெல்கம் பேக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு சைன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் 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 டபிள்யூஐஎல்டி ஏஎன்ஐ எம்ஏஎல்எஸ் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்டில் லிவ் பண்ணுற அனிமல்ஸ் தான் ஒயில்டு அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்னாலும் வைல்டுனாலும் ஜங்கல்னாலும் சேம் மீனிங் தான் காடு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபாரஸ்டில் லீவ் பண்ணுற அனிமல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் பார்த்தோம் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னால் ஹவுஸில் க்ரோ பண்ணுற அனிமல் domestic அனிமல்ஸ் ஃபாரஸ்டில் லீவ் பண்ணுற அனிமல்ஸ் ஒயில்ட் அனிமல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பயப்படாதீங்க ஓகேவா ஹவுஸில் க்ரோ பண்ணால் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஃபாரஸ்டில் லிவ் பண்ணால் wild அனிமல்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஏமஸ் ஃபாரஸ்டில் லிவ் பண்ணுற அனிமல்ஸை நம்ம ஹவுஸில் வந்து grow பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எதனால் நம்ம வந்துட்டு ஹவுஸில் க்ரோ பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் லீவ் பண்ணுற அனிமல்ஸ் ஒயில்ட் அனிமல்ஸ் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் ஓகேவா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை கில் பண்ணி ஈட் பண்ணிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்டில் லிவ் பண்ணுற ஒயில்ட் அனிமல்ஸை ஹவுஸில் க்ரோ பண்ண மாட்டோம் மிஸ் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் ஹவுஸில்

அப்படின்னு கேட்டிங்கன்னா டைகர் வந்துட்டு கேட்டோட ஃபேமிலி சிஏடி கேட் கேட்டோட ஃபேமிலி தான் டைகர் ஓகேவா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ணும் டைகர் வந்துட்டு எப்படி பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும் இந்த டைகருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்எம்எஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணுமா வாட்டரில் நல்லா என்ன பண்ணுமா ஸ்விம் பண்ணுமா இப்போ நம்மளாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பசங்களாகிற வரைக்கும் நம்ம மம்மி டாடி கூட தான் இருப்போம் அப்படி தானே பட் இந்த டைகர் வந்துட்டு அதோட யங் ஒன் அதோட யங் ஒன்ஸை டூ இயர்ஸ் மட்டும்தான் அது கூட வச்சுக்குமா டூ இயர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுமா அது கூட வச்சுக்குமா டூ இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோடய யங் வ அதோட எங் ஒன் வந்துட்டு அதோடய மம்மியை விட்டுட்டு போயிடுமா அந்த மாதிரி டைகர் மட்டும் பண்ணுமா ஓகேவா இது வந்து நம்மளோட நேஷ்னல் அனிமல் இது ஃபுட்டாக எதை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் அனிமல்ஸ் அதர் அனிமல்ஸில் கில் பண்ணி அதோட ஃப்ளஷை தான் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டாக எடுத்துக்கும் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸோ அதனால தான் இந்த எல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஹவுஸில் க்ரோ பண்ண மாட்டோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை ஓஎன் லயன் இந்த லயனோட மவுத்தில் பாருங்களேன் அதோடய டீத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அந்த டீத்தை வச்சு தான் அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதர் அனிமல்ஸை கில் பண்ணும் இந்த லயனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் எதனால் இதை வந்துட்டு கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்ன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குமா இதோட சவுண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோர் இதோட சவுண்ட் என்னது ரோர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் வந்துட்டு இல்லை ஒரு லைன் இருக்குன்னா நம்ம வருவோம் பார்த்தீங்களா மாரூதி நகர் பஸ் ஸ்டாப்பு நம்ம ஸ்கூலுக்கு வர பஸ் ஸ்டாப்பு சப்வே இருக்குமே அந்த சப்வே கிட்டே இது ரோர் பண்ணுச்சுன்னா அந்த சவுண்டை அந்த சவ்வே கிட்டே கேட்குமா அந்த அளவு அந் அவ்வளோ தூரத்தில் கேட்குமா அந்த அளவுக்கு சவுண்டாக இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ரோர் பண்ணுமா ஸோ அதனால தான் மற்ற அனிமல்ஸாக இதை பார்த்து பயப்படுது ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த லயனுக்கு தாடைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா டாட் பிரிண்ட்டு டாகுக்கு எப்படி அதோடய நோஸில் வந்து பிரிண்ட் இருக்கும் அதே மாதிரியே டாகுக்கு வந்துட்டு டாட் டாட்ஸாக இருக்குமா அந்த லயனுக்கு வந்துட்டு டாட் டாட்ஸாக இருக்குமா அந்த டாட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் டிஃபர் ஆகுமா டிஃப்ரெண்ட் ஆகுமா வேரி ஆகுமா எல்லா லைனுக்கும் சேமாக இருக்காதான் இப்போ ஜீப்ராவுக்கு எப்படி அதோட பாடியில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஒரே மாதிரி சேமாக இல்லாமல் ஒவ்வொரு ஜீப்ராவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த லைனுக்கும் அந்த டாட் பிரிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமா ஓகேவா இது என்ன மிஸ் ஹீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் அனிமல்ஸை கில் பண்ணி அதர் அனிமல்ஸோட ஃப்ளஷை தான் இது என்ன பண்ணுன்னா ஹீட் பண்ணுமா இதில் பாருங்கள் லயன் வந்துட்டு அதோட பாய் லயன் கேர்ள் லயன் இருக்கு ஓகேவா இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்கப்பா நம்மளுக்கு யூகேஜில வரும் ஜெண்டர் அந்த ஜெண்டர்ல வந்துட்டு மேஸ்குலைன் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு வரும் மேஸ்குலைன் ஜெண்டர்னா பாய் ஃபெமினைன் ஜெண்டர்னா கேர்ள் ஓகேவா இப்போ இங்கே வந்து பாய் லைன் இருக்கு கேர்ள் லைன் இருக்கு பாய் லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லயன் அப்படின்னு சொல்லுவோம் கேர்ள் லைனை என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா லயனஸ் கேர்ள் லைன் என்ன சொல்லுவோம் லயனஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதுதான் ஜெண்டர் ஸோ அப்போ இங்கே இங்கே பிச்சில் என்ன இருக்குது லயன் லயனஸ் பாய் லைனை லயன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க படிப்பீங்க ஓகேவா இந்த லயனோட பார்த்தீங்களா அது வந்துட்டு எப்போதுமே மேக்சிமம் யாரு கூட இருக்கும்னு கேட்டிங்கன்னா பாய் லயன் கூட தான் இருக்குமா லயனஸ் கூட இருக்காதான் ஏன்னா ஹண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிறது எல்லாமே பாய் லைன்கிட்ட தான் கத்துக்குமா வந்துட்டு லைனஸ் கூட இருக்கிறத விட லயன் கூட தான் அதிகமாக இருக்குமா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா அது இல்லாமல் இதோட இதோட ஹெட்டில் பாருங்கள் என்ன இருக்குது எஸ் ஹார்ன்ஸ் இருக்கு ஓகேவா இந்த ஹார்ன்ஸ் வந்துட்டு எல்லா அனிமல்ஸுக்குமே வந்துட்டு ஹார்ன்ஸ் இருக்கும் கவு கோட் எல்லாத்துக்குமே ஹான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஹான்ஸ் வந்துட்டு கவு கோட்டு கோட்டுலாம் இருக்காது ஓகேவா இதோட ஹான்ஸ் வந்துட்டு எது மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிரான்சஸ் ட்ரீயோட பிரான்சஸ் மாதிரி கிளைகள் மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இதோட ஹான்ஸ் வந்துட்டு என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடபிள்யூஆர் டீர் டீரோட ஹேண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிமில் பார்த்துருப்போம் ஃபைட் பண்ணும்போதுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாடு வால் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க பட் ஓல்டன் டேஸில் கிங்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணும்போது எதை வெப்பன்ஸாக யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீரோட ஹார்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹார்ன்ஸை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்களாம் வெப்பன்ஸாக ஸோ அந்த அளவுக்கு இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உட்டுமா இருக்கும் பா இது பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் ஓகேவா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அதே மாதிரியே ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதோட ஹார்ன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டீர்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீர் வந்துட்டு எப்போதுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் அதோடய பாடியில் டாட்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த அனிமல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாதுவான அனிமல் யாரையும் என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத அனிமல்ஸை என்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா டிம்முடு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்துட்டு நீங்கள் பிரீஃபாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க ஓகேவா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஸோ இந்த அனிமல் இந்த அனிமலை வந்துட்டு நம்ம ஃபாரஸ்டில் தான் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் ஃபாரஸ்ட்டில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஜூ அனிமல் ஜூவில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் இப்போ இந்த டீர்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குப்பா டீர் டீர்னாவே எப்போதுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் பட் அதுலேயே வந்துட்டு கஸ்தூரிமான் அப்படின்ற டீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமா கேர்ள்ஸை கூட சொல்லுவாங்க கஸ்தூரிமான் மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டீர் வந்துட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குமா ஓகேவா இதோட ஹான்ஸை வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பிக்சர் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா உல்ஃபு உல்ஃபுனா என் அப்படின்னு கேட்டிங்கன்னா உல்ஃபுனா நாய் இது ஒரு கன்னிங் அனிமல் இது என்ன அனிமல் கன்னிங் அனிமல் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு அனிமல் வந்து கன்னிங் பண்ணும் என்னது எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ் அதை வந்துட்டு நம்ம மாடர்ன் இங்கிலீஷ் புக்கில் படிச்சிருப்போம் கேபிட்டல் எஃப் கேபிட்டல் ஓ கேபிட்டல் எக்ஸ்மால் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் படிச்சிருப்போம் ஓகேவா அதுவும் கன்னிங் பண்ணும் இந்த உல்ஃபு ஓ நாய் என்ன பண்ணும் கன்னிங் பண்ணும் கன்னிங் பண்ணக்கூடாதுப்பா கன்னிங் பண்றது ரொம்ப 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 பேட் ஹேபிட் கன்னிங்னா என்ன பண்ணுறதுனா மற்றவங்கள ஏமாத்துறது ஸோ ஏமாத்தலாமா மற்றவங்கள ஏமாத்தலாமா ஏமாற்ற கூடாது இது வந்துட்டு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா கன்னிங் கன்னிங் பண்ணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பஃபலோ மாதிரியே இருக்கும் பட் இது வந்துட்டு என்னது பஃபலோ கிடையாது பஃபலோ கிடையாது அப்போ இது என்ன மஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசன் பைசன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டெருமை பைசன் என்னது காட் காட்டெருமை இது வந்து ஃபாரஸ்டில் தான் இருக்கும் இதுவும் இதுவும் வந்துட்டு பஃபலோ மாதிரி தான் இதோட ஸ்கின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் இதோட ஸ்கின் எப்படி இருக்கும் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் இது வந்துட்டு கவ்வு பஃலோவை விட ரொம்ப பிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும் இதையும் நம்ம எங்கே தான் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தான் பார்க்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒயில்டு அனிமல்ஸ் இதை வந்துட்டு நம்ம எங்கே பார்க்க முடியாது ஹவுஸில் பார்க்க முடியாது இப்போ நம்ம பார்த்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே எங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தான் பார்ப்போம் ஃபாரஸ்டில் தான் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெசனில் ஃபைவ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்குது வெரி வெரி ஈஸி வெரி வெரி என்னது ஈஸி ஃபைவ் வே ஃபைவ் தான் நீங்கள் இன்றைக்கே கிளாஸை பார்த்துட்டு இன்றைக்கே படிச்சிடலாம் இந்த ஃபைவ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஏன்னா ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது ஓகேவா டென் மினிட்ஸில் என்ன பண்ணிடலான்னா படிச்சிடலாம் ஓகேவா இப்போ மிஸ்ஸு எப்படி ரீட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும் ஓகேவா ரொம நம்பர் ஒன் டிக்டேஷன் வேர்ட்ஸ் டிஐ சிடி ஏடி ஐஓஎன் டிக்டேஷன் டபுள்யூஓ ஆர்டிஎஸ் வேர்ட்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் டிஐ ஜிஆர் டைகர் டைகர்னா புளின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா நம்மளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் படிப்பீங்க பெரிய கிளாஸ் போகும்போது தமிழில் படிப்பீங்க மூவேந்தர்கள்னா யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சேரா சோலா பாண்டியா இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கிங் ஓகேவா சேரா கிங் சோலா கிங் பாண்டியா கிங் நீங்கள் ஃபிஃப்த்து படிக்கும்போது கூட சோசியலில் வந்து படிப்பீங்க ஓகேவா பெரிய கிளாஸ் போகும்போது தமிழெல்லாம் படிப்பீங்க இப்போ நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் நம்ம இந்தியாக்குன்னு ஒரு பிளாக் இருக்கோ அதே மாதிரியே இந்த மூணு கிங்கும் சேரா சோலா பாண்டியா இந்த மூணு கிங்கும் ஒவ்வொரு பிளேஸை என்ன பண்ணாங்கன்னா ரூல் பண்ணாங்க அவங்க மூணு பேத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாக் இருந்துச்சு அதில் அந்த சோலா கிங்கோட ஃப்ளாக்ல என்ன பிக்சர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைகர் அந்த சோலா கிங்கோட ப்ளாக்ல டைகர் தான் இருக்கும் அதோட அந்த சோலா கிங்கோட சின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா டைகரா அவங்களோட பிளாக்ல இந்த டைகர் தான் வச்சிருப்பாங்க ஓகேவா இப்ப நம்மளோட பிளாக்ல எப்படி அசோகாவில் இருக்குதோ அதே மாதிரியே அந்த கிங்கோட பிளாக்ல இந்த டைகர் பிக்சர் வந்துட்டு இருக்குமா கிங்கோட சின்னம் வந்து டைகரா ஓகேவா இந்த செகண்ட் ஒன்னர்ஸ் எல்ஐ ஓஎன் லயன் எல்ஐ ஓஎன் லயன் இந்த லயன் வந்துட்டு பாத்தீங்கன்னாப்பா எவ்வளோ டேஸ் லீவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லீவ் பண்ணுவோம் அந்த லயன் பன்னெண்டு வருஷம் தான் என்ன பண்ணுவோம் லீவ் பண்ணுவான் லயன் ஓகேவா இந்த தேர்ட் ஒன் இஸ் டி டபுள்யூஆர் டீர் டி டபுள்யூஆர் டீர் டீர்னா மான் ஃபோர்த் ஒன் டபுள்யூ எல்எஃப் உல்ஃபர் ஒன்னஸ் பிஐ எஸ்ஓஎன் பைசன் பிஐ பை எஸ்ஓஎன் பைசன் பைசன்னா காட்டெருமை ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது வெரி வெரி ஈஸி இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் இன்னைக்கு என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் மிஸ் இன்னொரு டைம் ஒன்ஸ் உங்களுக்காண்டி மிஸ் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னர்ஸ் டிஐ ஜிஆர் டைகர் செகண்ட் ஒன் எல்ஐ ஓஎன் லயன் தேர்ட் ஒன் டி டபிள்யூஆர் டி ஃபோர்த் ஒன் எல்எஃப் உல்ஃப் இந்த ஃபிஃப்த் எஸ்ஓஎன் பிஐபை பை பைசன் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம் வைல்ட் அனிமல்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒரு ஸ்மால் ஸ்டோரி மிஸ் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒயில்டு அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஓகேவா ஓகேப்பா ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்டில் வந்து சிங்கம் கரடி குரங்கு முயல் நாலும் இருந்துச்சான் அப்போ சிங்கம் வந்துட்டு கிங்காக இருந்துச்சான் இந்த மூணும் என்ன பண்ணாங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துச்சு சிங்கத்துக்கு ஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த சிங்கத்தை வந்துட்டு நல்லா வயசாக இருக்கும் போது நல்லா எங்கே இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஹண்டிங் பண்ணி வேட்டையாடி என்ன பண்ணுச்சு சாப்பிட்டுச்சு ஃபுட் எடுத்துக்கிச்சு அதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகிடுச்சு ஏஜ் ஆகிடுச்சு ஏஜ் ஆனோடனே அதால் என்ன பண்ண முடியல ஹண்டிங் பண்ணி சாப்பிட முடியல ஸோ க ஹண்டிங் பண்ணி சாப்பிட முடியாதனால சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கம் வந்துட்டு என்ன பண்ணுச்சான் திங்க் பண்ணிட்டே இருந்துச்சான் அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் நம்ம தான் மூணு பேர்த்த ஃப்ரெண்டாக வச்சுருக்கோமே அந்த மூணு பேர்த்த ஒவ்வொரு நாளாக கில் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் ஈட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து திங்க் பண்ணிச்சான் சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணிச்சு அதுக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருந்துச்சு உடனே அதை யோசித்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது யாரை கூப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா பியர் கரடியை வந்துட்டு கூப்பிடுது கிங்கை கூப்பிட்டோடனே இந்த கரடி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே என்ன பண்ணுது கிங்கை பார்த்து போகுது போனோடனே சொல்லுங்க சிங்கராஜா எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி வந்து கேட்குது என்னோட இருந்து என்ன ஸ்மெல் வருது என்ன வாசனை வருது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி கிட்ட சிங்கம் சொல்லுது சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மவுத்தை ஓப்பன் பண்ணி காட்டுது அந்த கரடி போயிட்டு அதோட மவுத்துக்கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குது ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே அந்த கரடிக்கு வந்துட்டு என்ன ஸ்மெல்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே சிங்கத்துக்கிட்ட சொல்லுது நீங்கள் வந்துட்டு அதில் அனிமல்ஸோட உடச்சுட்டு ஈட் பண்ணுறதுனால உங்களோட இருந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி சொன்னிச்சான் உடனே சிங்கத்துக்கோ வந்துடுச்சு நான் ஒரு ராஜா என்னோடய இருந்து நீ பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உனக்கு ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட்டு என்ன பனிஷ்மெண்ட்டு உன்னை நான் கில் பண்ணி ஈட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி என்ன பண்ணிடுச்சு கில் பண்ணி ஈட் பண்ணிடுச்சு இது அவங்க ரெண்டு பேத்துக்கும் மீதி யார் இருக்கா குரங்குக்கும் ஒயிலுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு தெரிஞ்சு போனோடனே நெக்ஸ்ட் டே வந்துட்டு குரங்கு பயப்படுது ஐயோ நெக்ஸ்ட் நம்ம தான் நம்மள தான் என்ன பண்ண போகுது சிங்கம் இன்னைக்கு கில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே உட்காந்துருக்கு அந்த குரங்கு உடனே அதே மாதிரி அந்த சிங்கம் வந்துட்டு என்ன பண்ணுது குரங்க கூப்பிடுது குரங்கு கூப்பிட்டோனே குரங்கு போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குது மௌத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குது அப்போ குரங்குக்கு யோசனை தோணுது கரடி வந்துட்டு பேட் ஸ்மெல்லுங்கவும் கில் பண்ணி ஹிட் பண்ணிடுச்சு நம்ம குட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிடலாம் அப்போ நம்மளை கில் பண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கு வந்துட்டு என்ன பண்ணுது சொல்லுது உங்களோட இருந்து குட் ஸ்மெல் தான் வருது ராஜா பேட் ஸ்மெல்லே வரல அப்படின்னு சொல்லுது உடனே அந்த சிங்கம் சொல்லுது நான் டெய்லியும் ஃப்ளெஷ்ஷு தான் ஈட் பண்ணுறேன் கறி தான் சாப்பிட்றேன் என்னோட இருந்து நீ குட் ஸ்மெல் வருதுன்னு பொய் சொல்கிறீங்க நான் உன்னை கில் பண்ணி ஈட் பண்ண போகிறேன் அதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுது கில் பண்ணி ஈட் பண்ணிடுச்சு இந்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா முயலுக்கு தெரியுது முயலுக்கு தெரிஞ்ச முயல் ரொம்ப பயப்படுது ஐயோ குட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னதையும் கில் பண்ணி ஈட் பண்ணிடுச்சு பேட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னதையும் கில் பண்ணி ஈட் பண்ணிடுச்சே நம்ம ஏதாவது திங்க் பண்ணி என்ன பண்ணணும் இது நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயல் வந்து திங்க் பண்ணுது நெக்ஸ்ட் டே வந்துட்டு முயலை கூப்பிடுது அதே மாதிரியே மவுத்தை ஓப்பன் பண்ணி என்னோடய வந்து என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சிங்கம் வந்துட்டு முயல்கிட்ட சொல்லுது ஸோ முயல் என்ன சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க எஸ் அது திங்க் பண்ணி சொன்னா என்ன சொன்னா ராஜா ராஜா எனக்கு ரெண்டு நாளாக கோல்டு எனக்கு ரெண்டு நாளாக என்னது கோல்டு எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால உங்களோட இருந்து என்ன ஸ்மெல்லு வருதுனே எனக்கு தெரியலை எனக்கு டூ டேஸில் கோல்டு சரியாயிடும் சளி சரியாயிடும் நான் அதுக்கப்புறம் உங்களோட மவுத்துலேருந்து என்ன ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்து சொல்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து என்ன பண்ணிடுச்சான் ஓடிடுச்சான் நெக்ஸ்ட் டே முயல் வருமா வராது ஏன்னா வந்தால் என்ன ஆகிடும் சிங்கம் கில் பண்ணி ஈட் பண்ணிடும் ஓகேவா நம்மளுக்கேப்பா கோல்டு இருந்துச்சுன்னா எந்த ஸ்மெல்லுமே நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ முயல் வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணி என்ன பண்ணுச்சு சிங்கத்திட்ட சொல்லிடுச்சு அதோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிச்சு ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படக்கூடாது திங்க் பண்ணி பிளான் பண்ணி செய்யணும் நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணணும் ரேபிட் மாதிரி ஓகேவா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஒயில்ட் அனிமல்ஸ் பார்த்தோம் ஓகேவா இப்போ அந்த ஒயில்ட் அனிமல்ஸோட யங் ஒன்ஸ் நேம்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் மிஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி பெரிய கிளாஸஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயப்பட வேண்டாம் ஓகேவா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு நேர்ஸ் டிஐ ஜிஆகர் டைகரோட எங்கொன் என்ன சொல்லுவோம்னா சியுபி யுபி கப் கப்புன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு கப்பு தெரியும் அது சி கப்பு டீ குடிக்கிற கப்பு அது கிடையாது ஓகேவா இது சி யூ பி கப்பு டைகரோட எங்கோன் நேம் கப்பு நீங்கள் எல்கேஜிலே படிச்சிருப்பீங்க மதர் மதுரண்டு பேபிஸ் படிச்சிருப்பீங்க பட் இந்த அனிமல்ஸோட ஒன்ஸ் நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால ஜஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கும் ஓகேவா அந்த செகண்ட் ஒன்னர்ஸ் எல்ஐ ஓஎன் லயன் லயனோட எங்கோ நேம் என்னது சியூபி கபு டைகரோட எங்கோனும் கபு தான் லயனோட எங்கோன்னு என்னது கபு தான் இந்த தேர்ட் ஒன்னர் டி டபுள்யூஆர் டீ டீரோட ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஏ டபுள்யூஎன் தான் எங் ஒன் நேம் இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஓகேவா இந்த ஃபோர்த் இஸ் டபிள்யூஓ எல்எஃப் உல்ஃபு உல்ஃபோட ஒன் இஸ் பியூபி பப்பு டாகோட எங்குனு ஒன்று எப்படி பப்பியோ அதோ அதே மாதிரி உல்ஃபோட எங்கு ஒன்றும் பப்பு தான் அண்ட் இந்த ஃபிஃப்த் இஸ் பிஐ எஸ்ஓஎன் பைசன் பைசோட எங்கு ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஏஎல்எஃப் காஃப்

படிச்சிருக்கோம் அந்த ஃபைவ் ஃபைவ் டிவர்ஸ் இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் ஓரல் காம்படிஷன் ட்ராயிங் காம்படிஷன் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ப்பா நிறைய அண்ணாலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்லாம் ரைட் பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ணா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சேரியர் சேரியர்னா தேர் அந்த சேரியட் செஞ்சு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஞ்சு கொண்டுட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஞ்சு கொண்டு வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணலாம் எல்லா காம்படிஷனுமே பார்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க கஷ்டப்பட்டு படிக்காதீங்க இஷ்டப்பட்டு படிங்க ஜாலியாக படிங்க ஓகேவா எல்லா காம்படிஷன்லையுமே ப்ரைஸஸ் வாங்கணும் ஸ்கூல்லேருந்து நாங்கள் ப்ரைஸஸ் தர்றதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி எடுத்த ஒயில்ட் அனிமல்ஸ் கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸுக்கிட்ட கேட்கலாம் கால் பண்ணி கேட்கலாம் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகி இருக்காதிங்க ஒயில்டு அனிமல்ஸுக்கும் டொமஸ்டிக் அனிமல்ஸுக்கும் ஒயில்டு அனிமல்ஸ்னால் தான் ஃபாரஸ்ட்டில் லீவ் பண்ணுறது தான் ஒயில்ட் அனிமல்ஸ் ஹவுஸில் லீவ் பண்ணுறது டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காம்படிஷனிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரியே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் நீங்களாவே செய்யலாம் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனு நீங்கள் தான் ரைட் பண்ணணும் மம்மி ஹெல்ப்போட நீங்கள் ரைட் பண்ணணும் ஓகேவா ரைட் பண்ணி அந்த ஷீட்டில் உங்கள் மம்மி டேடி சைன் வச்சு ஸ்கூலில் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும் சப்மிட் பண்ணணும் ப்ரைசஸ் நிறைய ப்ரைசஸ் நீங்கள் வாங்கணும் ஆல் த பெஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிட்ட கேளுங்க ஓகேவா Thank you students.